ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நாம் வீடியோ பார்க்குறது மூலமாகவே ஏர்ன் பண்ண முடியும். 2 மணி நேரம் வீடியோ பார்த்தாலே உங்களால் 200 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதை யார் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் பண்ணலாம், நோ ஏஜ் லிமிட். அதே மாதிரி இதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட், எதுவும் நம்ம பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இது ஃபஸ்ட்டு உங்களால் நம்ப முடியாது, நானும் ஃபஸ்ட்டு இதை நம்பலை. அப்புறம் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஆப்லேருந்து நான் 10 ரூபாய் எடுத்துட்டேன். மேபி நான் 1 ஹவர் இதில் வீடியோ பார்த்துருந்தேன்னா ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரூஃப் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நாம் இப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு நான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில் நான் இதை முடிச்சிட மாட்டேன். இந்த நன்றியை நான் வந்து செயலில் காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு clipclaps earning app அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஜிமெயில் ஆர் எஃபியில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்றுத்து கொடுத்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். நான் வந்து இதில் ஜிமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ரொஃபைல் பிக்சர், ஜெண்டர், அப்புறம் நேம், அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜில் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து கூட செட் பண்ணிக்கலாம். உள்ளே போன உடனே இந்த மாதிரி நமக்கு ஒரு டெமோ காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ப்ளே பண்ண உடனே கீழே இருக்கிற இந்த லைன் ஆரஞ்சு கலரில் ப்ளே ஆகி ரன் ஆகும். இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து இங்கே இருக்கிற பாக்ஸை டச் பண்ண உடனே அந்த பாக்ஸ் ரிவார்டில் விழுந்துடும். இந்த பாக்ஸில் தான் நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். இதுதான் கிளாப் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 4 டைப்பில் இருக்குது. அதாவது பிராஸ், சில்வர், கோல்ட், டைமண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். நம்ம வீடியோ பார்க்கும்போது இந்த 4 டைப்பில் இருக்கிற பாக்ஸும் நம்மளுக்கு கலந்து கலந்து வரும். ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு 2 பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து லெவல் ஃபஸ்ட் லெவலில் இருக்கும்போது, லெவல் அதிகமாக போக போக நிறைய பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் எப்படி விளையாடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற வீடியோவில் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோலாம் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் வராது. அனிமல்ஸ் ஃபன்னி வீடியோ, பேபி ஃபன்னி வீடியோ அந்த மாதிரி தான் வரும். வீடியோவோட டைமிங்கும் மினிமம் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போது வீடியோ ப்ளே ஆகுது. கீழே பார்த்திங்கன்னா அந்த லைனும் ஆரஞ்சு கலரில் மாறி ரன் ஆகுது. இப்போது அந்த ஆரஞ்சு கலர் லைன் அங்கே இருக்கிற பாக்ஸை டச் பண்ண உடனே அந்த பாக்ஸ் வந்து கீழே ரிவார்டில் விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணாலும் பார்த்து எவ்வளோ பாக்ஸ் வேணாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நிறைய வீடியோ பார்த்தேன்னா இந்த வீடியோ பெருசாகிடும். அதனால் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரிவார்டில் ரெட் கலரில் 2 அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதால நம்ம டச் பண்ண உடனே இங்கே டிப்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் மொத்தம் 4 டைப்பில் பாக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பிராஸ், சில்வர், கோல்ட், டைமண்ட், இந்த மாதிரி கலரில் இந்த பாக்ஸில் இருக்கும். டைமண்ட்னால் அதிகமான காயின்ஸ் இருக்கும், கோல்டுன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி அது அதில் காயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறத கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இப்போ நாம் ரிவார்ட் பேஜுக்கு வந்துடுவோம். இந்த ரிவார்ட் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், 1-1 அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணாத பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ஓப்பன் பண்ணாத பாக்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற காயின்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாக்ஸை நம்ம டச் பண்ண உடனே நம்மளுக்கு இதிலிருந்து 544 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே 4 இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 4 சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே 4 போட்டிருக்கு. அடுத்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிருக்கு. இதை அப்புறம் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு இதே மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிருக்கு. இதில் பணம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போது இதில் 24 தான் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நம்ம 150 சேர்த்த பிறகு தான் நம்ம இதை ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து இதே மாதிரி இன்னொரு கார்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் காயின் கிடைக்கும்னு இருக்குது. ஆனால் இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி 120 சேர்த்தா தான் நம்ம இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். அடுத்து அமேசான் கூப்பன் கார்டு, இதை வச்சு நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இதுலேயும் நமக்கு இன்னும் 120 கார்டு கிடைச்சாதான் நம்ம இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே நம்ம வீடியோ பார்க்குறதால நம்மளுக்கு பாக்ஸ் கிடைக்கும், அதில் நம்மளுக்கு இது எல்லாமே கிடைச்சிடும். நம்ம இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 5 சான்ஸ் முடிஞ்சிடுச்சு. மேலே காயின்ஸில் பார்த்திங்கன்னா 0
காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்மளுக்கு 544 காயின்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய ஸ்க்ராட்ச் கார்டெலாம் கிடச்சிருக்கு. பக்கத்தில் டாலரில் பார்த்திங்கன்னா 00 USD தான் இருக்கும். இப்போ நாம் அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது, அதில் அதை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த கார்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிவார்டில் $1 கிடைக்கலாம், செகண்ட் ரிவார்டில் $0.7, தேர்ட் ரிவார்டில் $0.5 கிடைக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். இப்போ இத்தனை கார்டில் ஏதாவது ஒரு கார்டு மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதில் என்ன வருதோ அதான் நம்மளோட லக். இந்த கார்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கார்டு கன்ஃபார்மாக இல்லை வேறு ஏதாவது கார்டு மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்க்ராட்ச் பண்ண உடனே நம்மளுக்கு இதில் $1 கிடச்சிருக்கு. இப்போது அடுத்த பாக்ஸில் ஒன்றுன்னு இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பின் வீல் பார்க்கலாம். ஸ்பின் வீலில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து மெகா ஸ்பின், இன்னொன்று வந்து லக்கி ஸ்பின். மெகா ஸ்பின்னை நம்ம ஒரு வாட்டி தான் ஸ்பின் பண்ண முடியும், லக்கி ஸ்பின்னை நம்ம வந்து 4 வாட்டி ஸ்பின் பண்ண முடியும். இது லக்கி ஸ்பின் முடிஞ்சு மறுபடியும் 5 மணி நேரம் கழித்து தான் நம்மளுக்கு மறுபடியும் இந்த லக்கி ஸ்பின்னை ஸ்பின் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெகா ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணலாம். இது ஸ்பின் ஆகிட்டு நம்மளுக்கு 10 சென்ட் கிடச்சிருக்கு, அதாவது $0.10 கிடச்சிது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஸ்பின் பண்ண முடியாது. இந்த ஷேர் பண்ணால் இன்னொரு வாட்டி மெகா ஸ்பின் பண்ண சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லக்கி ஸ்பின் நம்ம ஸ்பின் பண்ணலாம். இது வந்து 4 சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பின்ல நம்மளுக்கு $0.03 கிடச்சிருக்கு. செகண்ட் சான்ஸில் நம்மளுக்கு $0.01 கிடச்சிருக்கு. தேர்டில் நம்மளுக்கு $0.01 கிடச்சிருக்கு. ஃபோர்த்து லாஸ்ட் சான்ஸில் $0.03 கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இது மறுபடியும் நம்மளுக்கு 5 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ஸ்பின்னை நம்ம சுத்த முடியும். இங்கே கொடுத்துருக்கிறத கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நம்ம இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எல்லாம் நம்ம பேபால் மூலமாக வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட வெரிஃபை பேபால் அக்கௌண்ட்டை இந்த ஆப் கூட இணைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை இணைக்கும் போது ஒரு முறைக்கு மேலே நீங்கள் வேறு எங்கே வேறு ஃபோனில் நீங்கள் அதே பேபால் அக்கௌண்ட்டை வேறு ஃபோனில் இருக்கிற இந்த ஆப் கூட இணைக்கக்கூடாது. அந்த மாதிரி இணைச்சிங்கன்னா அது ஃப்ராட்லண்ட் பிஹேவியரில் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரிவார்ட் பேஜ்க்கு போகலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படின்னா, நீங்கள் 5 பேருக்கு இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 5 டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு 5 டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் அதில் நிறைய கார்டு இருக்கும், காயின்ஸ்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து சைன் அப் பண்ணால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கே அவங்க ரெண்டாவது நாள் லாகின் பண்ணால் ரெண்டாவது நாள் அவங்களுக்கு இன்னொரு டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது வாரம் அவங்களுக்கு ஒரு டைமண்ட் பாக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிற அந்த ரெண்டு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இதிலேருந்து நமக்கு கொஞ்சம் காயின் அப்புறம் கார்டெலாம் கிடச்சிருக்கு. இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த சில்வர் பாக்ஸில் நமக்கு கொஞ்சம் காயின் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இதுலேயும் காயின்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக 881 காயின் இருக்குது. கேஷில் பார்த்திங்கன்னா டாலரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா $1.18 இருக்குது. அடுத்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, கார்டெலாம் இருக்குது. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு, அமேசான் கூப்பன் கார்டெலாம் இருக்குது. அதை பற்றியும் சொல்லிடுறேன். இந்த கார்டெலாம் நாம் இப்போ யூஸ் பண்ணிக்க முடியாது. இதில் கொடுத்துருக்குற அந்த இப்போ 120 கார்டு அப்படின்னு கொடுத்துருக்கு, 29/120 அப்படின்னு இருக்குன்னா அதில் 29 இப்போ நமக்கு சேர்த்து வச்சுருக்கோம். 120 கார்டு எப்போ நம்மளுக்கு வருதோ அப்போ நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நாம் 15 கார்டு சேர்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற கார்டோட வேல்யூ 5. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார்டு எல்லாமே நம்ம சேர்த்துட்டு பிறகு நம்மளுக்கு $10 கேஷாக கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த $10 அப்படின்றது ஃபஸ்ட் ப்ரைஸ் மாதிரி. அடுத்து வந்து செகண்ட் ப்ளேஸில் $0.5 கிடைக்கும், தேர்ட் ப்ளேஸில் $0.1 கிடைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா கார்டுலேயும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிறகு நமக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடை இங்கே நம்ம கொடுத்தா
இதை நம்மளுக்கு கார்டு மூலமாக கிடைச்ச அமௌண்ட் எல்லாமே நம்ம ரீடீம் பண்ணிக்கலாம், கூப்பன் எல்லாத்தையும் வச்சு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் இருக்கும், அந்த அதை டவுன்லோட் பண்ணியும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி சர்வீஸ் எடுக்கிறது மூலிமாவும் நம்ம காயின் ஏர்ன் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த காயின் வந்து கிடச்சிடும். இதில் அந்த ஆப்பை என்ன பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம பண்ணோன்னா இதில் கொடுத்துருக்குற காயினை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணி கேம் விளையாடி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த விஷயம், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்குது இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கேஷாக மாற்றிக்கலாம். இங்கே இதில் டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 300 காயின் கொடுத்தீங்கன்னா 3 சென்ட், அதாவது 0.3 டாலர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது மாற்றிட்டோம் நம்ம. இப்போது அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து 1000 காயின் கொடுத்தீங்கன்னா 10 சென்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 1000 காயின் இப்போ இல்லை, வீடியோ பார்த்து தான் சம்பாதிக்கணும், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அடுத்து இப்போ நம்மக்கிட்ட 1.21 USD இருக்குது, அங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த USD டாலர் இருக்கிற அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த பேஜுக்கு போவோம். இந்த பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நோட்டீஸில் இந்த ஆப்பில் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் படி நீங்கள் இந்த மணியை வந்து வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். வெரிஃபை பேபால் அக்கௌண்ட்டை இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் மணி வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கிளாப் காயின் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பேபால் அக்கௌண்ட் ஜாயின்ட்டில் இருக்கணும். வேறு எந்த ஒரு ஃபோனில் இருக்கிற இந்த கிளாப் காயின் அக்கௌண்ட்டுக்கும் இதே பேபால் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நாங்கள் ஃப்ராட்லண்ட் பிஹேவியரில் தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2-3 பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அந்த பேமெண்ட் ரெக்வஸ்ட்டு நாங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் உஷாராக இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 10 சென்ட் இருந்தால், 10 சென்ட் தனியாக இருந்தால் நம்ம இதில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குங்க. 10 சென்ட் இல்லைனா அடுத்து 10 டாலர் வரும்போது தான் வித்ட்ரால் பண்ண முடியும். அதுவும் இல்லைனா 15 டாலராக வித்ட்ரால் பண்ணும். அப்படி 15 டாலரும் தனியாக இல்லைனா 20 டாலர், இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்குற ஆர்டரில் தான் நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும். என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் 10 டாலர் ரீச் பண்ண உடனே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கோங்க. 10 நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னா நம்மளோட இதில் ஏர்ன் பண்ணுற மணி வச்சு நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு உங்கள் கண்ட்ரி அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கும் நமக்கு 10 டாலர் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ நான் 10 சென்ட் வித்ட்ரால் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம 10 சென்ட் காயின் சம்பாதிக்கணும்னா வீடியோ பார்க்கலாம், கேம் விளையாடலாம், இல்லை டாஸ்க் பண்ணலாம். நான் வீடியோவே பார்க்குறேன், நீங்கள் கேம் கூட ஆடலாம். இங்கே போனீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் வீடியோ அப்லோட் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். இதில் அப்லோட் பண்ணுறதுக்கும் இதுலேயும் நிறைய பாலிசி இருக்குது. இந்த ஆப்லேயும் நம்மளுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இதில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி இதிலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் 2 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டேன், கொஞ்சம் காயின்ஸும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்குறேன். 2 பாக்ஸ் கிடச்சிருக்கு. இதை ஓப்பன் பண்ணதில் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட 1000 காயின்ஸ் இருக்குது. இதோட வேல்யூ 10 சென்ட். இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா கேஷில் டாலராக ஆட் ஆகிடும். டாலராக ஆட் ஆகிடுச்சுன்னா நம்ம மொத்தமாக 10 டாலராக தான் எடுக்க முடியும். அதனால் நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நான் அப்படியே காயினாகவே வச்சுக்கிறேன். இப்போது இந்த பேஜுக்கு வந்த உடனே இங்கே கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷனை எனேபிள் ஆகிட்டுருக்கோம். இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நான் பேபால் அக்கௌண்ட்டை இது கூட லிங்க் பண்ணுறேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து மணி வந்து இப்போ பேபால் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகிடுச்சு. இப்போ பேபாலுக்கு போயிடுச்சு. ப்ராசஸிங்கில் இருக்குது. 24 ஹவர்ஸில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 10 சென்ட் வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் இதில் ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.